வணக்கம் மக்களே வெல்கம் டு கே செவன் யூடியூப் சேனல் மக்கள் டக்குன்னு டாபிக் உள்ள போயிடலாங்க இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்றைக்கு தான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இன்னைக்கு தான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்ட்ரோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க இந்த வீடியோ முழுக்க முழுக்க நான் ஒரு எல்லாம் ஒரு சதவீதம் கூட வியூஸின் அடிப்படைக்கோ இப்போ நம்ம இந்த வீடியோ போட்டால் போனால் நமக்கு நல்லா போகும் அப்படிங்கிற அடிப்படையை சத்தியமாக ரிலீஸ் பண்ணவே இல்லை மக்கள் இதை அடிச்சு சொல்கிறேன் இந்த வீடியோ நான் இப்போ நான் பேசியிருக்கிறக்கு முக்கியமான ரீசன் என்ன கேட்டிங்க அப்படின்னா நம்மளும் ஒரு யூடியூபர் நம்மளும் நாலு இடத்துக்கு போக வருவோம் யூடியூபர் அப்படிங்கிறத தாண்டி நம்மளும் நாலு நம் நமக்கு ஊர் சுற்றுலாம் ரொம்ப பிடிக்கும் நாலு இடத்துக்கு போகிறது வாரம் ரொம்ப பிடிக்கும் அருவியில் குழிக்கிறாங்க நம்மளுக்கும் ரொம்ப பிடிக்கும் பேசிக்காவே சுற்றுலா சுற்றுலா பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்போ நமக்கு இந்த இடத்துல அந்த இடத்துல அந்த மாதிரி பிரச்சனை நடந்திருந்தது அப்புடின்னா என்ன என்ன இருக்கும் அப்படின்லாம் என் மனசில் அந்த வீடியோ பார்க்க பார்க்க தோணிடுச்சு அதாவது புரியலையா நீங்கள் கட்டாயம் டிடிஎஃப் அதாவது ட்வின் ட்வின் திராட்ரலஸ் அப்படிங்கிற

டிடிஎஃபுக்கு சப்போர்ட்டாக இந்த இடத்துல வீடியோவை பதிவிடுறேன் சரிங்களா இதுதான் முழுக்க முழுக்க நான் பேசக்கூடிய காரணம் அதாவது என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா டிடிஎஃப் அவருடைய ஃப்ரெண்ட்ஸு மூணு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளா கர்நாடகா பார்டரில் ஒரு மலை இருக்குது அந்த மலை மலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருவி ஒன்று ஒரு ஃபால்ஸு ஃபால்ஸு இல்லை ஒரு நீரோட அந்த இடத்துல குளிக்க போகிறாங்க பெருசாக அந்த இடம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்லாம் இல்லை அந்த இடம் வந்து அப்படிங்கிற பற்றி எல்லாமே அவங்க மேலே தப்பு இல்லை அப்படிங்கிற பற்றி எல்லாமே டிடிஎஃப் அவருடைய சேனலில் கிளைம் பண்ணியிருக்காரு நீங்கள் அவருடைய வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல நான் இதை பத்தி பேச வந்திருக்கேன் அப்படின்னா யோசிச்சு பாருங்க நீங்களோ நானோ சரிங்களா நாளைக்கு நம்ம கண்டிப்பா டூரிஸ்ட் ப்ளேஸ் போவோம் கப்புலா போகலாம் ஃபேமிலியோடு போகலாம் ஃப்ரெண்ட்ஸோடு போகலாம் நமக்கு அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா யோசிச்சு பாருங்க அந்த வீடியோ பார்க்க பார்க்க எனக்கு அப்படி தோணுது ஏன்னா நமக்கு அந்த அந்த வீடியோ நம்ம அவ்வளவு ரியாக்ட் பண்ண வைக்கிறது மக்கள் பார்க்க பார்க்க நான் வீட்டில் நானே என் ஒய்ஃபை வந்து பார்த்துட்டு நான் ஒய்ஃபிட்ட சொல்கிறேன் இவன் எல்லாம் சப்பு சப்பு நான் பாப்பா அப்படி நம்ம 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 அந்த இடத்துல என்னமோ எனக்கு என்னமோ நான் டிடி படத்தில் நான் இருந்த மாதிரியும் நம்ம கூட நாலஞ்சு பசங்க இருக்கிற மாதிரி இருந்தால் அவனை அப்படி அந்த என்ன என்ன அது என்ன பிரச்சனை நான் மக்கள் முயற்சி அந்த ஒரு பிரச்சனை என்ன மீனில் மக்கள் என்ன அப்படின்னா டிடிஎஃப் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த அந்த மாதிரி இடத்துல குளிக்க போகிறாங்க கேரளா கர்நாடகா பாடலில் குளிக்க போகிறாங்க அங்கே ரெண்டு பேர் வரானுங்க மக்களே என்ன பண்ண என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா தண்ணி அடிச்சுட்டு கஞ்சா முக்கியமாக கஞ்சா அடிச்சுட்டு வரானுங்க சரிங்களா இந்த இடத்துல நான் வந்து தண்ணி போகிறதெல்லாம் தப்புன்னா சொல்ல வரல மக்கள் அதெல்லாம் அவங்க விருப்பம் ஆனால் என்ன அப்படின்னா நம்ம பண்ற ஒரு செயல் மற்றவங்களுக்கு பாதிப்புக்குள்ள ஆக்காம இருக்கணும் சரிங்களா அது ஒன்று தான் சரிங்களா ஏன்னா நானும் தண்ணியெல்லாம் அடிச்சிருக்கேன் சரிங்களா இவனுக்கு ரெண்டு பேர் என்ன பண்றானுக்கு அப்புடின்னா ச சரக்கு அடிச்சுட்டு முக்கியமாக கஞ்சா அடிச்சுட்டு வந்து அவங்கள வந்து இந்த இடத்துல குளிக்கக்கூடாததுன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறானுங்க இது அவனுக்கு ரொம்ப அந்த கஞ்சா அடிச்சு என்ன பண்ணுறான் ஒரு கட்டத்துல வந்து டிடிஎஃப் ஆசன வந்து க குத்தை குத்த வந்தார்னா டிடிஎப்க்கு இந்த இடத்துல வந்து காயாகுது வேலை அந்த இடத்துல டிடிஎப் ஆசன ஒரு ஜாக்கெட் போட்டிருக்காரு

அதனால் யாரை பற்றியும் ஒரு ஸ்டேட்டை ஒரு ஸ்டேட்டை நம்ம வந்து தாழ்த்து பேசுகிறதோ அதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை மக்கள் சின்னால் அங்கே எல்லா இடத்துலையும் நல்லாவும் இருக்கான் கிட்டவன் இருக்கான் ஏன்னா நம்மளும் ஏன்னா நான் எனக்கு என் ஏதோ எனக்கு தெரிஞ்ச நாளிச்சு நான் சொல்கிறேன் ஏன்னா நம்மளும் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றிருக்கோம் கேரளாவில் ஒரு சில பிளேஸ் போயிருக்கோம் கர்நாடகாவில் ஒரு சில பிளேஸ் போயிருக்கோம் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அங்கே நான் அங்கே பழக நபர்களை வச்சு பார்க்கும்போது எல்லா ஊர்லேயும் நல்லா வந்திருக்காங்க மக்கள் சரிங்களா அதனால் வந்து நம்ம யாரையும் யாரை பற்றி தப்பாலாம் பேச வேணாம் ஆனால் அந்த இடத்துல அந்த ரெண்டு பேர் பண்ணுறது தப்பு சரிங்களா என்ன அதான் அந்த மாதிரிலாம் வந்து என்ன பண்ணுறானுங்க அவருடைய வந்து ஒரு கட்டத்தில் ரொம்ப வாக்குவாதம் ஆகி வார்த்தை பேசி பெரிய அளவு பிரச்சனையாக இருக்குதுன்னு வைங்களேன் அது அந்த இடத்துல வந்து எனக்கு தோணுது என்ன அப்படின்னா அது வீடியோ பார்க்க பார்க்க நம்ம ஃபேமிலியோடவோ கப்புளாவோ அல்லது போயிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட போய் அடிச்சு மல்லி கட்டிட்டு இருக்கும்போது அவன் அந்த மாதிரி எடுத்து கொடுத்த வரானே விஷயம் நமக்கு நம்ம இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவனுக்கு ஒரு வைத்திரிகளில் ஏறி இருந்தாலோ ஏதோ இருந்தாலோ மண்டல நீண்ட அடிச்சிருந்தாலோ இல்ல ஆப்போசிட் பேர் அவன் தான் அந்த தண்ணி அடிச்சுட்டு அந்த பேர் பாருங்க அவனுங்களுக்கு எதோ நடந்திருந்தாலோ கேஸ் இருந்தாலோ யோசிச்சு பார்த்தா அப்படின்னு அப்பா கலியுக மக்கள் ரொம்ப மோசமான உலக மக்கள் நம்ம ஜாலியாக ஒரு இடத்துக்கு வைப் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகும்போது இந்த மாதிரி சில நாதிகள் சில்ற சில்லற நாயகர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவானுங்க நீங்கள் கட்டாயமா சொல்றேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரையும் நான் சொல்றேன் சரிங்களா கட்டாயமா இன்னைக்கு இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மத்தியானம் டிடிஎஃப் உடைய சேனல்ல ட்வின் திராட்டலர்ஸ் அப்படிங்கிற சேனல்ல வீடியோ பண்ணியிருக்காரு அந்த அந்த வீடியோ போட்டிருக்காரு போய் மறக்காம பார்த்திருக்கேன் ஏன்னா அதை பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் எந்த இடத்துலையுமே டிடிஎஃப் பண்ண பண்ண மாதிரி நம்மளும் அந்த இடத்துல வந்து பொறுமையா பொறுமையை கடைபிடிச்சி வந்தாரு நல்லது தான் ஆனால் அந்த வீடியோலாம் கமெண்ட் பண்ணியிருப்பேன் ஏன்னா அந்த 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 வீடியோ பார்க்க எனக்கு அவ்வளோ வைப் மக்கள் கோ கோவம் ஆயிடுச்சு வாசா அவனுக்குள்ள குழந்தை வாசா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தேன் அதான் தண்ணி அடிக்கிறதே அவள் அவன் வெறுப்பான் அடிச்சுட்டு அந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணி இது பண்ணும்போது அதான் ஏன்னா அந்த வீடியோக்குள்ளே நம்மளை அந்த வீடியோக்குள்ளே நம்ம நான் நம்ம மிங்கிலாகிடுறோம் மக்கள்ஸ் அந்த வீடியோ பார்க்கும்போது மிங்கிலாயிடறோம் இப்படிலாம் அநியாயம் பண்ணுறானங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அந்த மனுஷனும் பாவம் நிறையா கேஸ் அதான் வந்து சிக்கி நான் அந்த மனுஷனை பற்றி பேச விரும்பலே மக்கள் ஏன்னால் அவரை பற்றி எதுவுமே சொல்ல விரும்பல அவர் நல்லவரை கெட்டவர் அதை பற்றிலாம் எதுவுமே சொல்ல விரும்பல சரிங்களா ஏன்னா எந்த இடத்துலையுமே அவனுக்கு அவாவானுங்கிற பிரச்சனையும் அவன் அவன் இடத்துலேருந்து பார்த்தா தான் தெரியும் எட்டு எட்டு இருந்து நம்ம என்ன வேணால் சொல்லலாம் கண்ணால் காண்பந்து போய் காதால் கேட்பது போய் தீரவசாரி போய் மெய்யும் வாங்க டிடி பாசனுடைய வாழ்க்கையும் அப்படி தான் அவர் நிறைய பிரச்சனையும் சந்திச்சு பாவா அந்த மனுஷன் பாவா இப்போ சைக்கிள் ஓட்டி ஸ்கேட்டிங் ஓட்டிகிட்டு இருக்கிறார் பாவம் ஆனால் அதை பற்றி எதுவுமே பேச விரும்பல சரிங்களா அதெல்லாம் நமக்கு தேவையாகாத வேலை எனக்கு அதை எனக்கு அதை எனக்கு அந்த வீடியோ பார்த்து அப்படின்னா நம்ம இந்த மாதிரிலாம் ஜாலியாக ஊர் சுத்தி எல்லாம் வீடியோ பண்ணிட்டு இருக்கிறோமே ஃபால்ஸ்னா நமக்கு எனக்கு அந்த ஃபால்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் மக்கள் இந்த மலங்காட்டு தண்ணியில் போய் நம்ம குளிக்கிறதுனாலே அது அவ்வளோ ஆனந்தமா இருக்கும் அவ்வளோ பிரிய எனக்கு இப்படி நம்ம ஒரு இடத்துல போறோம் கழுத்தனைக்கு நீங்க என்ன அப்படின்னா இந்த சைனா கூட மக்கள்ஸ் இதுக்கு மேல வந்து பொட்டாட்டை கழட்டி வச்சிடலாமான்னு இருக்கிறேன் மக்கள்ஸ் ஏன்னா நாலு இடத்துக்கு போறோம் ஒரு பிரச்சனை இன்றைக்கெல்லாம் வந்து என்ன வேணால் நடக்கலாம் நாம யோசித்து பாருங்கள் அந்த டிடி பாசனோட இடத்துல நம்ம இருந்தால் நம்ம பசங்க நம்ம இருந்தால் குழந்திருப்போம் அவனுக்குல அவனு கேட்டா சப்பு சப்புன்னு அரை ஆரஞ்சுப்போம் அப்படி தான் எனிவே சரிங்களா நம்ம எல்லாருமே சேஃப்டியாக இருப்போம் இடத்துக்கு போக சேஃப்டியாக பயணம் பண்ணுவோம் அப்போ நான் ஒரு வீடியோ போடுற அப்படின்னா நீங்களே இந்த இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா சேஃப்டியாக போய் சேஃப்டியாக வாங்க ஓகேங்களா அது ஒன்று தான் ஏன்னா எந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாது மக்களே எங்களா ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் யாரையுமே முழுசாக நம்பாதீங்க நம்பாதீங்க நம்பவே நம்பாதீங்க யவனையும் நம்பாதீங்க யாரையும் நம்பாதீங்க சரியா இன்றைக்கெல்லாம் வந்து ரொம்ப மோசமான உலகம் இது எக்ஸ்ட்ரீம்லி சிந்திக்கிறானுங்க எக்ஸ்ட்ரீம்லி மோசடி பண்ணுறோன்னா இருக்கானுங்க அதனால் பார்த்து உஷாராக இருங்க இந்த மாதிரி இடத்துக்கு முன்னப்பட தெரியாத இடத்துக்கு போகும்போதெல்லாம் பார்த்து போய் பார்த்து வாங்க அந்த வீடியோவை போய் கட்டாயம் பார்த்துருங்க டிடிஎஃப் வாசனோ இன்னைக்கு போட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோ போய் கட்டாயம் பார்த்துருங்க மொழி வாரியாவோ இனவாரியாவோ தயவு செஞ்சு வேற்றுமையெல்லாம் பார்க்காதீங்க சரிங்களா இங்கே எல்லாரும் சமந்தான் உலகத்தில் எல்லாரும் சம்மந்தான் எல்லாத்துக்கும் அதே கே ரெண்டு கால் தான் இருக்குதோ தவிர பெருசாக ஒன்று அவனுக்கும் ஒன்று சேஃப்டியெல்லாம் ஒன்றும் இல்லை புரிஞ்ச வந்து சரி ஓகே மக்களே பாய் மீண்டும் ஒரு அடுத்த நல்லா வீடியோ போல் சந்திக்கிறேன் வாசன் ப்ரோ பாவம் ப்ரோ நீ மட்டும் ஏன் ப்ரோ புல்லா நடக்குது சார் கஷ்டம் மக்கள் நம்ம ஒரு இடத்துக்கு ஜாலியாக வா ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம்னு தான் போவோம் அந்த இடத்துல ஃபுல்லாக பிரச்சனை நடக்கும்போது யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி உங்கள் உங்களுடைய லைஃப்பில் நடந்திருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு நூறு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு பத்தாயிரம் பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நூறு பேர்த்து லைஃப்னாலும் இந்த மாதிரி டூர் போய் அந்த டூர் போகிற இடத்துல பிரச்சனை நடந்திருக்கும் அந்த இடத்துல சம் சில இடத்துல உங்கள் மேலே தப்பு இருந்திருக்கலாம் சில இடத்துல ஆப்போசிட் மேலே தப்பு இருந்திருக்கலாம் அந்த ஆப்போசிட் மேலே தப்பு இருக்க தப்பு இருந்திருக்கக்கூடிய அந்த சில நபர்களுக்கு இப்போ நான் பேசக்கூடிய வீடியோ வந்து ஒரு உருக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வீடியோ இப்போ நான் பேசக்கூடிய வீடியோங்கிறோட இப்போ நான் பேசின வீடியோங்கிறத விட டிடிஎஃப் வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா சத்தியமாக அந்த இடத்துல நீங்கள் ரியாக்ட் பண்ணிருவீங்க அந்த மாதிரி தான் இருந்திருக்கும் சரி ஓகே அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி சந்திச்சதுல ரொம்ப சந்திச்சிருக்கேன் தெரில நான் பல இடத்துக்கு சுத்தரம் ஞாபகம் இல்லை நம்ம கிட்டவே ஆஹ் ஒரு இடத்துல ஒரு இடத்துல சந்திச்சிருக்கேன் மக்கள் ஒரு இடத்துலனா வீடியோ எடுக்கும் போது இல்லை அப்படி பார்த்தா பல இடத்துல சந்திச்சிருக்கிறான் நம்ம பாட்டுக்கு ஒரு டைம் நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் கோயம்புத்தூர்ல சிவனே நடந்து போனப்ப நானும் என் ஃப்ரெண்டும் பேசிட்டு போயிட்டு இருக்கோம் திடீர்னு கோயம்புத்தில அங்கிருந்த ஒருத்த வந்து என் ஃப்ரெண்டை என் ஃப்ரெண்டை பிடிச்சி என் ஃப்ரெண்டு ரொம்ப அவன் அப்புறம் ரொம்ப வீக்காக இருப்பானுங்க சரிங்களா நான் நம்மளும் பெரிய அதனால தான் கிடையாது பட் அவன் ரொம்ப வீக்காக இருப்பான் அவனை வந்து அடிக்க போகிற மாதிரி வந்துட்டு எது என்னை அப்படி பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் பார்த்தா சத்தியமாக ப்ராமிஸாக அது கதையிலலாம் உண்மை அவனுக்கு என் ஃப்ரெண்டுக்கு வேலை 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 வந்து இங்கேருந்து ஆன்லைனில் நம்பர் எடுத்து வே வேலைக்கு என் கம்பெனியை போய் பார்த்துட்டு ரிட்டன் வரும்போது மா என்ன பண்ணிட்டான் அங்கேருந்து வந்து என்னை எப்படி எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் நான் அப்புறம் எனக்கு ஒரு இடத்துல கோபம் ஆயிடுச்சு அப்புறம் சத்தம் போடுற விஷயம் நான் நம்ம சத்தம் போட்டோன்னா அங்கேருந்து நிறைய பேர் எல்லாமே அக்க எல்லாமே வந்துட்டாங்க ஏன்னா என் தண்ணி போட்டு வந்து இப்படி ஒம்புழுக்கிற அவன் அவன் எங்கே எங்கிட்ட என்னை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது நீதிக்கணும் உன்னை பார்த்து பேசணும்னு சொல்லி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி அப்புறம் அந்த இடத்துல கடன் வந்துருக்கோம் மக்கள் அதனால ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணி திட்டு வாங்கினாலோ இல்லை அடியே வாங்கி தண்டோம்னாலோ நமக்கு அது வந்து பெருசாக பாவிக்காது தப்பே பண்ணாம ஒரு இடத்துல நமக்கு ஒரு பிரச்சனையாகும்போது தான் அந்த வழி வேதனை காலம் ஃபுல்லாக இருக்கும் சேஃப்டியா இருங்க எந்த தும்புக்கும் போகாதீங்க வர ஒம்பது நாசுக்காக கடந்து வந்துருங்க அப்புறம் அதுக்கு மேல வந்து ஒரு எல்லாம் எல்லாமே ஒரு எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்களா அந்த தான் மெயினா வந்து இந்த பிரச்சனை இருக்கு பாருங்க இது வந்து அந்த ஏரியா நபருக்கு தெரியணும் நம்ம வீடியோ மூலியம் அப்படின்னு சொல்ல வரல பாசனுடைய வீடியோவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஏரியா அந்த போலீஸுக்கு தெரிஞ்சு இவனை அடையாளம் கண்டுபிடிச்சி அவனுங்களை விட்டு ஸ்டேஷன்ல விட்டு மாவு கெட்டு போட்டு விட்டாங்க அப்படின்னா அப்புறம் ஏன்னா அப்போ தான் அடங்குவானுங்க ஏன்னா ரிச்சி ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஏ வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சு அந்த மனுஷனுக்கு இப்போ இந்த மாதிரி யூடியூபருக்கு நடக்குது கையில் கேமரா இருக்குது எடுத்துட்றாங்க இப்போ காமன் பப்ளிக்கில் இந்த மாதிரி எத்தனை பேர் ச பிரச்சனை சந்திப்பாங்க அதில் எத்தனை பேர் லேடிஸாக இருப்பாங்க இல்லை யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு வந்தால் தான் பிரச்சனை அப்படிங்கிறதில்ல மக்கள் சக ஒருத்தன் நடக்கிறத அது கண்கூட வந்து கண்கூட பார்க்குற மாதிரி தான் யூடியூப்பில் வீடியோ பார்க்குறது கண்கூட பார்க்குற மாதிரி தான் அதை பார்த்துட்டு நம்ம ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது என்னால் அப்படி இருக்க முடியல அதனால் அந்த வீடியோ நான் மெயினாக பதிவிட்டேன் சரிங்களா சரி ஓகே எதுவாயினும் நம் முன்னாடி நடக்கூடிய பிரச்சனையை நம்ம தட்டி கேட்கல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு ஆறுதலாவது இருப்போம் சரிங்களா ஏன்னா அந்த பிரச்சனை நாளைக்கு ஐம்பது பிறக்கும் முன்னாடி ஆவர்த்துக்களே பாய்